தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெக்கமே இல்லாமல் முட்டு கொடுத்த ராஜீவ்காந்தியை சிந்திக்க வைத்த சவுக்கு சங்கர், இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசுறோம். அதாவதுங்க, திமுக ஆட்சியில நாளுக்கு நாள் மதுவால் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கை என்பது அதிகரிச்சிருக்குங்க. சென்ற அதிமுக ஆட்சியில மதுவை எதிர்த்து கடுமையாக போராடிய கோவன் போன்ற நபர்கள் எல்லாம் தற்போது திமுக ஆட்சியில மௌனமாக கடந்து செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா இந்த கோவன் குறித்து ராஜீவ்காந்தி தனது ட்விட்டர் பக்கத்துல தோழர் கோவனின் கோப குரலில், வேண்டாம் வேண்டாம் இந்து ராஷ்டிரம், வேண்டும் வேண்டும் எங்கள் ஜனநாயகம், சங்கிகளின் முகத்திரை கிழிந்து தொங்குகிறது என ராஜீவ்காந்தி பதிவு பண்ணியிருந்தாருங்க. இவருடைய கருத்துக்கு சவுக்கு சங்கர், கள்ளச்சாராய சாவு விஷயத்துல கோவன் முகத்திரையே கிழிஞ்சிருச்சு, சும்மா இரு தம்பி, கோவன் உங்க கட்சியில சேர்ந்துட்டாரா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க. அதுக்கு ராஜீவ்காந்தி, சாராய போத தெளிந்து விடும், மத போத நாம் மறைந்தாலும் ஆண்டு போகாது, இப்போது பாஜகவும் பாஜகவின் கைக்குழி அடிமை கூட்டாளிகளும் ஊத்தி கொடுத்த மத போதையினை முதலில் தெளிய வைக்க வேண்டும் என பதிவு பண்ணியிருந்தாருங்க. இவருடைய கருத்துக்கு சவுக்கு சங்கர், இந்த பேச்சு உனக்கு எம்பி டிக்கெட் வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி தம்பி, ஆமா மோடி அங்கு போட்டியிடுறாரமே, கேள்விப்பட்டையா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க. முக்கியமா நீங்களே யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சியில் நடக்கும் கொடுமைகளை அட்டுழியங்களை எடுத்து பேசுவதற்கு கோவன் போன்ற நபர்களுக்கு துளியும் தைரியம் இல்லாததுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. குறிப்பா இப்படியேப்பட்ட கோவன் போன்ற நபர்களை எல்லாம் இந்த திமுக விலக்கி வாங்கி விட்டது என்று நம்ம சொல்லலாம். கோவனுக்கு முட்டு கொடுத்த ராஜீவ்காந்திக்கு செருப்படி கொடுத்திருக்கும் சவுக்கு சங்கரின் பதிவுகளை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.